சூர்யா நடிப்பில் விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் உருவாகிற படம் தானா சேர்ந்த கூட்டம். இந்த படத்தோட இறுதிக்கட்ட ஷூட்டிங் இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் ரிலீஸ் ஆகி சமீபத்தில் நல்ல வரவேற்பையும் அடைஞ்சிருக்கு. தானா சேர்ந்த கூட்டம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்த பல பேர் இது ஒரு அரசியல் படமாக இருக்கலாம் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு டைரக்டர் விக்னேஷ் சிவன் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. சூர்யாவுக்காகவே ஸ்பெஷலாக எழுதப்பட்ட கதை தான் இந்த படத்தோட கதை அப்படின்னும், இது ஒரு அரசியல் படம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. மேலும் கடந்த 1987 நடந்ததான் அமைச்ச இந்த கதைக்கு இதுவரைக்கும் சூர்யா கூட சேர்ந்து நடிக்காத ஒரு ஹீரோயின் தேவைப்பட்டதுனால கீர்த்தி சுரேஷ ஹீரோயினா தேர்வு செஞ்சதாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் தனியாக காமெடிக்குன்னு ட்ராக் இல்லைனாலும் கூட கதையோட காமெடியும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டைரக்டர் விக்னேஷ் சிவன். நகைச்சுவை நடிகர் செந்தில் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா இந்த படத்தில் நடிக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு டைரக்டர் விக்னேஷ் சிவன். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸை உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நெட் டிவி ஃபார்வுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.